ஹலோ கிட்ஸ், நம்ம இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல தமிழ் புக்கு பார்க்க போகிறோம். இது வந்து இப்போ நம்ம எத்தனாவது யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் யூனிட் பார்க்க போகிறோம். எத்தனாவது யூனிட் நான் பார்க்க போகிறோம்? ஃபோர்த் யூனிட் பார்க்க போகிறோம். இது எத்தனாவது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா 18th பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு முன்னாடி உள்ள பேஜஸ் எல்லாமே வீடியோஸாக போட்டிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. நல்லா படிச்சுக்கோங்க, ஜாலியாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். 4வது யூனிட்டோட தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆனந்தம் விளையும் பூமியடி அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஒரு அழகான பாடலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேர்ள்ஸ்லாம் இங்கே என்னம்மா பண்ணிட்டுருக்காங்க? இவங்கெல்லாம் கும்மி அடிச்சிட்ருக்காங்க. என்னது? கும்மி அடிச்சிட்ருக்காங்க. இது வந்து அழகான ஒரு டான்ஸ் மாதிரி, திருவிழாலெல்லாம் பொதுவாக இந்த மாதிரி இது பண்ணுவாங்க, கும்மி அடிப்பாங்க. அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, அது நம்ம பாடுவோமா? கும்மியடி பெண்ணு கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி, இன்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, புகழாரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல்லறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி, உன் கண்ணை போல காத்திடடி, உன் கண்ணை போல காத்திடடி. ரொம்ப அழகான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இதில் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நமது இந்திய நாட்டின் பெருமைகள் குறித்து உமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுக. நம்ம இந்திய நாடு இருக்குது இல்லையா, தேசிய நாடு, அதை பற்றின பெருமைகளை குறித்து நம்ம பேசிக்கணுமா? உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த இடங்களை பற்றி உமது கருத்துக்களை எடுத்து கூறுக. உங்கள் ஊரில் ஏதாவது நல்ல இது இப்போ புகழ்மிக்க இடம்ப்பா, இது எங்கள் ஊரில் இது ரொம்ப ஸ்பெஷல்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை பற்றி பேச சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, கும்மியடி பெண்ணை கும்மியடி, அதாவது இந்த மாதிரி குனிஞ்சி கைத்தட்டுவாங்க, கீழே குனிஞ்சி இந்த மாதிரி கைத்தட்டி அதுலேருந்து சத்தம் அழகாக வரும். அதை வந்து எல்லோரும் ஒரே நேரத்தில் செய்வாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது நமக்கே வந்து கும்மி அடிக்கணும் போல தோணும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு டான்ஸ் இது. கும்மியடி பெண்ணை கும்மியடி, சுகம் கோடி விளைந்திட கும்மியடி. சுகம் வந்து கோடி கோடி கோடியாக விளைந்திட, நமக்கு கிடைச்சிட வந்து கும்மியடி. நமது இன்னல் போனதடி, இன்னல்னா துன்பம் கஷ்டம், நம்மளுடைய துன்பம்லாம் போச்சு என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி. ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட கும்மியடி. பாவலர் புகழும் பூமியடி, பாவலர்னா கவிதை எழுதுறவங்க, பாடல் பாடுறவங்க, அப்புறம் நூல் எழுதுறாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து புகழக்கூடிய பூமி இது. நம் பாரதம் என்னும் தேசமடி, நம்மளுடைய பாரதம் எனும் தேசமடி, ஆனந்தம் விளையும் பூமியடி, இந்த பூமியில என்ன விளையுமா, ஆனந்தம் விளையும். ஆனந்தம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. புகழ் ஆரம் கொண்ட தேசமடி, ஸோ ஆரம் ஆரன்றது நம்ம கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். ஸோ புகழ்ன்ற ஒரு ஆபரணத்தை அணிஞ்சிக்கிட்டு இருக்கிற தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி. நம்மளுடைய தேசம் எப்படி இருக்குதான், அறிவில் சிறந்த ஒரு தேசமாக இருக்குதான். நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி, ரொம்ப ரொம்ப நிறைய நிறைய அறிஞர்கள், நல்ல அறிஞர்கள்லாம் வாழக்கூடிய பூமியடி. மலையாய் உயர்ந்த தேசமடி, மலை மாதிரி உயர்ந்த தேசமடி, பெரும் வளமும் கொண்ட பூமியடி, நிறைய வளங்களை கொண்டுட்டுருக்க ஒரு பூமியடி. இந்தியா நமது தேசமடி, இந்தியா நமது தேசம், இந்தியா நமது நாடு, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்திடவே, மண்ணாய் தாயை போற்றிடடி. நம்ம எது மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மண்ணு மேலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மண்ணை வந்து உங்கள் தாய் போல போற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் கண்ணை போல காத்திடடி. ஸோ ஒருத்தருக்கு வந்து கண்கள் எவ்வளவு முக்கியமோ, கண்கள் எதுக்கு பயன்படுது, இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு பயன்படுது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதுபோல் நம்மளுடைய தாய் மண்ணும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் இல்லையா?
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போமா, சிந்திக்கலாமா, கண்ணை போல காக்க வேண்டும் எவ்வாறு. சரி, நம்மளோட தேசத்தை நம்மளோட பூமியை கண்ணு போல காக்கணும்னு சொல்றாங்க, அது எப்படி காக்கிறது அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ காடுகளில் உள்ள மரங்களை அதிக அளவில் அழிக்கக்கூடாது, அழிச்சோன்னா அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதுங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பிட்றதுக்கு இலைத்தலைகள்லாம் வேணும். நம்ம மரத்தை வந்து நம்மளோட பயன்பாட்டுக்கு அதிக அளவில் காடுகளை அழித்து எடுத்துக்கிறனால அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த இனங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் காட்டில் உள்ள விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும். அப்புறம் பூமியோட வெப்பம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய நல்ல செயல்களை நம்ம செய்யணும். அப்புறம் நீர் காற்று இதெல்லாம் மாசுபடாமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம நிறைய ஒரு ஒரு சின்ன 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 செயல்கள் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சோன்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும். நம்மளுடைய அதை பயன்பாட்டை குறைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கழிவுகளும் குறைஞ்சிரும். ஸோ அதெல்லாம் குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக பூமி வெப்பமடைதல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட பூமி தாய் நம்மளுடைய மண்ணை நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக நம்மளும் நல்லபடியாக வச்சுக்கோ, ஏன்னா அது எல்லாருக்கும் தாய் இல்லையா, அதனால. ஓகேவா? படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? ரெடியா இருக்கீங்களாம்மா? இன்னல் இச்சொல்லின் பொருள். இன்னல்னா துன்பம், கஷ்டம்பா, இன்னல்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். கும்மியடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கும்மி அடி, கும்மி கூட்டல் அடி, யான்றது பிரிஞ்சிடும். ஆனந்தம் இச்சொல்லின் எதிர்ச்சொல், ஆனந்தத்துடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஆனந்தம்னா மகிழ்ச்சி, அன்பு இந்த மாதிரி வரும். அப்போ ஸோ வருத்தம்ன்றது சரியான விடை. ஆனந்தம்னா சந்தோஷமாக இருக்கிறது, அதற்கு ஆப்போசிட் என்னது, எதிர்ச்சொல் என்னது, வருத்தமாக இருக்கிறது. ஓகே, அடுத்தது ஒரே ஓசையில் முடியாத சொற்கள். ஒரே ஓசையில் முடியாத சொற்கள், இதில் தேசமடி, பூமியடி அப்படின்னு அடி அடியில் முடியுது இல்லையா. அடுத்தது கும்மியடி, கோடி, இதுவும் அடி அடின்னு முடியுது. இது போட்டுடடி, காத்திடடி, இதுவும் அடியில் முடியுது. இது போனதடி, போற்றிடவே அப்படின்னு முடியுது. ஸோ இது வந்து அடின்னு முடியுது, இது டவே அப்படின்னு முடியுது. ஸோ இதுதான் சரியான விடை. இதை சர்க்கிள் பண்ணிக்கலாமா? அடுத்தது கும்மி ஆட்டத்தை குறிக்கும் படம் எது? கும்மி ஆட்டத்தை குறிக்கக்கூடிய படம் எது? இது வந்து கரகாட்டம், இது வந்து துணி வச்சு ஆடுவாங்க இல்லையா, அது. இது வந்து கோலாட்டம், கையில் கொம்பு வச்சு ஆடுவாங்க. ஸோ இதுதான் கும்மி ஆட்டம். நடுவில் ஏதாவது ஒரு பொருளை வச்சு அதை சுற்றி கும்மி அடித்து சந்தோஷமாக அவங்க அந்த விழாவை என்ஜாய் பண்ணுவாங்க. மொழியோடு விளையாடு. படங்களின் பெயரை எழுதுக. பெயரின் முதல் எழுத்துக்களில் உருவாகும் சொல்லுக்குரிய படத்துடன் இணைக்க. இப்போ இதில் வந்து படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெயர்களை எழுத சொல்கிறாங்க. அதே போல் இந்த பக்கமும் எல்லாத்தையும் எழுதிட்டு இதில் வரக்கூடிய முதல் எழுத்துருக்குல்ல, இப்போ இது மிதவைன்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ மிதவையில் எதில் முடியுது? வயில. ஸோ வைக்கோல். இந்த படத்துடைய சொல் வந்திருக்குல்ல, அதில் கடைசி எழுத்து, கடைசி எழுத்தை பார்த்தோன்னா வை. ஸோ வயில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை இங்கே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் எது வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வந்து இணைக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கடல், விறகு, தையல் எந்திரம். ஸோ தையல் எந்திரத்துக்கு கீழே எங்கே மார்க் போட்டிருக்காங்க, இணைச்சிருக்காங்க, கவிதையில் இணைச்சிருக்காங்க. ஸோ கவிதை முடிகிற எழுத்து என்னது? தை. ஸோ இந்த தையில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்து இந்த மூணுத்தில் எதுவுமா இருக்குது? தையல், இயந்திரம். ஸோ அதுதான் இணைச்சிருக்காங்க. அதே போலதான் இது மிதவை, மிதவையில் வைன்ற எழுத்து முடியுது, வைக்கோல். அடுத்தது இது உரல், தவளை, விளக்குன்னு எழுதியிருக்கோம். இதில் பார்த்தோன்னா இவருக்கு வந்து கால் உடைஞ்சிருக்கு, ஸோ இவருக்கு வந்து ஒருத்தர் உதவி செய்கிறாரு. ஸோ அதன் பெயர் என்ன? உதவி. உதவியில் கடைசி எழுத்து வி. ஸோ வியில் ஆரம்பிக்கக்கூடிய சொல் எதுங்க? விளக்கு. அதை நம்ம எழுதிக்கலாம், இணைச்சிக்கலாம். அடுத்தது மலை, தச்சர், குரங்கு.
இது மூணுத்தையும் எழுதியாச்சு. இப்போ இது பேர் என்னது, மதகு. பெரிய பெரிய டேம்லலாம் இருக்கும். ஸோ அந்த மதகுல முடிகிற எழுத்து என்னது, கு. கூல ஆரம்பிக்கக்கூடிய சொல் இது எது, குரங்கு. ஸோ இது நம்ம எனச்சிக்கலாம். புரிஞ்சுதாமா? ஓகே. அடுத்தது, பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எழுதுக. ஒரே மாதிரி ஓசை கொண்ட சொற்கள் இந்த பாடலில் இருக்கும் இல்லையா, அதை வந்து எழுத சொல்கிறாங்க. போனதடி, கும்மி அடி சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க தங்கம். போனதடி, தேசமடி, காத்திடடி, போற்றிடடி, பூமியடி, கோடி, இதெல்லாமே ஒரே ஓசை கொண்ட சொற்கள். ஸோ அது எல்லாத்தையும் இந்த பலூனில் எழுதி நம்ம ஜாலியாக கையில் பிடிச்சிக்கலாம். ஓகே. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தங்கம், எழுதிருவோமா? பாரதம், தேசம். ஆனந்தம், சந்தோஷம். நெஞ்சம், உள்ளம். துன்பம், துயர். தாய், அம்மா. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, இடது பக்கம். இன்னல், அன்னை, மகிழ்ச்சி, நாடு, மனம், இதெல்லாம் வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துவோமா? இப்போ பாரதம் தேசம்னா அதற்கு மீனிங் என்னது, பொருள் என்னது, நாடு. ஒரு நாட்டை தான் தேசம்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய நாடை நம்ம பாரதம்னு சொல்லுவோம். ஆனந்தம், சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி. நெஞ்சம், உள்ளம் அப்படின்னா மனம். மனசு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் நெஞ்சம், உள்ளம். துன்பம், துயர் அப்படின்னா இன்னல், அதாவது ரொம்ப கஷ்டம், அதுதான் இன்னல்னு சொல்லுவோம். தாய், அம்மா, இதை எல்லாருக்கும் தெரியும், விலங்கினங்களுக்கு கூட அம்மா அப்படின்னு சொல்ல தெரியும் இல்லை, அம்மானா அன்னை. ஓகே, நம்ம அழகாக முடிச்சிட்டோம். அறிந்து கொள்வோம். என்ன அறிந்து கொள்வோம்? நாட்டுப்புற கலைகள் என்பவை நாட்டுப்புற மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடாகும். இந்த உணர்ச்சிகள் பாடலாகவும் ஆடலாகவும் மக்களிடையே வெளிப்படுகின்றன. ஸோ நாட்டுப்புற கலைகள்ன்றது என்னது, நாட்டுப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய உணர்ச்சி வெளிப்பாடு. அது சந்தோஷமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், அந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி அவங்க பாட்டாக பாடுறாங்க. அதே ஒரு ஆடல், ஆடல்னா டான்ஸ் ஆடுறது, இதுதான் ஆடல் பாடல் அப்படின்றாங்க. செயல் திட்டம், உமது ஊரில் பாடப்படும் நாட்டுப்புற பாடல்களை கேட்டு எழுதி வருக. உங்க ஊர்ல நாட்டுப்புற பாடல்கள் பொதுவாக எப்பெல்லாம் பாடுவாங்க, பயிர் நடும்போது பாடுவாங்க, குழந்தை தூங்க வைக்கும் போது பாடுவாங்க, திருவிழாப்போ பாடுவாங்க, ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா பாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய இடத்துல நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாங்க. அப்புறம் ஏதாவது உரலில் வச்சு இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது பொழுதுபோக்குக்காக இதெல்லாம் பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் உங்கள் ஊரில் பாடினாங்க அப்படின்னா அதை கேட்டு பொறுமையாக எழுதிட்டு வாங்க, சரியா? ஓகே, இதோட இந்த யூனிட் முடியுது. அடுத்த யூனிட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.